கொள்ளும் இறைவனுக்கே. காயல்பட்டினத்தினுடைய மிக பழமையான ஒரு பள்ளிவாசல், இந்த தூண்களை எல்லாம் பார்த்த உடனே அப்பாடா அப்படின்னு சாஞ்சிக்கிட்டு உட்காந்தாச்சு. நீங்கள் சுற்றிலும் பார்க்கலாம், முழுதும் தூண்கள், குறுக்கில் நேராக அந்த பாதை, நான்கு திசைகளிலும் முழுமையும் தூண்கள். இந்த கட்டமைப்பை பார்க்கும்போது ஆயிரங்கால் மண்டபம் சொல்லக்கூடிய மண்டபம் ஞாபகத்துக்கு வருது. அங்கே ஆயிரம் கால்கள் தூண்களாக நிற்கும், ஆயிரம் தூண் நிற்கும். இது ஆயிரம் கால மண்டபம் சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கு. கிபி 843 கட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசல் அப்படிங்கிற பெருமை. இதனுடைய ஜன்னலை நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். மாஷால்லா, இது எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறத இந்த மர சன்னல், அதுக்கு நடுவில் இருக்க கம்பியினுடைய திக்னஸ்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதனுடைய பழமையை இந்த ஜன்னல்கள் பேசுகின்றது அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். மேலே வட்ட வடிவமாக இந்த டூமுக்காக அமைக்கப்பட்டது இந்த தூண்கள், இவை யாவையுமே இந்த கால பரிணாமத்தை மிக அழகாக எடுத்து வைக்குது. எகிப்தில் இருந்து இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இங்கே காயல்பட்டினத்துக்கு சுல்தான் ஜமாலுதீன் அவர்கள் வர்றாங்க. அவங்க இங்கே வந்து இங்கேயே தங்குறாங்க, இங்கேயே வந்து இஸ்லாத்தை கொண்டு செலுத்துகிறாங்க, இங்கேயே குடும்ப கட்டமைப்பை அமைக்கிறாங்க, இங்கேயே இறக்குறாங்க, இங்கேயே அவங்கள அடக்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான அவர்களுடைய முயற்சியில் உருவான பள்ளிவாசல் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய பெருமை. இஸ்லாம் தன்னுடைய பாரம்பரியத்தை மிக நீண்ட நெடிய தளத்தில் வைத்திருக்கிறது. இஸ்லாம் தன்னுடைய வரலாற்றை மிக நீண்ட கால பதிவு கொண்டிருக்கிறது. இஸ்லாம் எல்லா துறைகளிலும் ஞானம் பெற்று பல துறை வல்லுநர்களை உள்ள அடக்கியிருக்கு. இந்த தூண்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக, இத்தனை 1300 பழமையான இந்த தூண்கள், இந்த செவரு, அதில் இருக்கக்கூடிய பழம் தன்மை, இவை எல்லாமே இஸ்லாத்தினுடைய நேர்த்தியையும், எத்தனை மக்கள் இங்கே வந்து தொழுதிருப்பாங்க, எத்தனை ஆயிரம் ஆயிரம் மக்கள் இங்கே வந்து தொழுதிருப்பாங்க, இறைவனை நோக்கிய நல்லடியார்களாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிற பெரிய உணர்வை நமக்கு கொடுக்குது. இறைவன் மிகப்பெரியவன், இவற்றையெல்லாம் நம் கண்ணில் கொடுத்து இவற்றையெல்லாம் ஆவணப்படுத்துகிற பெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களின் ஈமானுக்காகவும் இந்த இடத்துல இருந்து துவா செய்வோம்.